குழந்தையே, நீ வீணாக எதையும் யோசிக்க வேண்டாம். நீ யோசிப்பதில் எந்த பலனும் இல்லை. வாழ்க்கையில் வருவதை எதிர்கொண்டு நீ அனுபவித்து வாழ பழகிக்கொள். வீணாக எதையோ நினைத்து அதன் காரணங்களால் உன் மனதில் தேவையில்லாத குழப்பங்களை சுமந்து கொண்டு மனம் கலங்குவதை தவிர்த்துவிடு. இப்போது உள்ள சூழ்நிலையை அனுசரித்து அதற்கான நிவாரணத்தை மட்டும் யோசித்து முடிவுக்கு வா. அதன்படியே நீ வாழ வேண்டும். இனி வரும் காலத்தில் உனது வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது, இதை மட்டுமே நீ யோசிக்க வேண்டும். அதே சமயம் இன்னல்களை எதிர்த்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். விதிக்கப்பட்ட விதி என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அவரவர் வினைப்படி அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆனாலும் உன்னை பாதுகாக்க உன் சாயப்பாய் இருக்கிறார். அவர் உன்னை நல்வழியில் நடத்துவார். பாபாவின் அற்புதங்கள் காலம் காலமாய் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதையும் நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். அவ்வாறே உன் வாழ்க்கையிலும் அற்புதங்களை நடத்துவேன். உன் எல்லா துயரங்களையும் தீர்ப்பேன். வளமோடு வாழ வைப்பேன். ஆகவே சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சாய்ராம்.